பயணக்கட்டுப்பாடு நீடிக்கப்படுமா? வெளிவந்த புதிய செய்தி, பயணக்கட்டுப்பாடு இன்னும் சில காலத்திற்கு நீடிக்க வாய்ப்புள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சென்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். விசேட வைத்திய நிபுணர்களின் தீர்மானங்களுக்கு அமையவே பயண தடையை தொடர்வதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். பயணத்தடையின் காரணமாக மரணங்கள் மற்றும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் பாரிய மாற்றம் ஒன்று ஏற்படவில்லை என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆகவே பயணத்தடையை மேலும் சில நாட்களுக்கு நீடிப்பது என்ற தீர்மானமே தற்போதைக்கு இருப்பதாகவும் தினமும் இது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் விசேட வைத்திய நிபுணர்களின் தீர்மானங்களுக்கு அமையவே தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சென்ன ஜெயசுமன மேலும் தெரிவித்தார். இதேவேளை தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள பயணக்கட்டுப்பாட்டை எதிர்வரும் ஜூலை 2ஆம் திகதி வரையில் நீடிக்க வேண்டும் என சுகாதார தரப்பு உள்ளிட்ட நிபுணர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாழ்வாதாரத்திற்கு வழங்கப்பட்ட பசுமாட்டை இறைச்சியாக்கிய திருடர்கள். கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியில் வாழ்வாதாரத்திற்கு வழங்கப்பட்ட கேப்பையின பசுமாட்டை மர்ம நபர்கள் களவாடி இறைச்சியாக்கி உள்ளனர் என மாட்டின் உரிமையாளர் கவலையுடன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் வாழ்வாதாரமாக வளர்க்கும் கால்நடைகள் களவாடப்பட்டு இறைச்சியாக்கும் சம்பவங்கள் சமீப காலங்களில் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினமும் உருத்திரபுரம் 10ஆம் வாய்க்கால் பகுதியில் வீட்டில் கட்டிவிடப்பட்ட பால் தருகின்ற உயர் ரக பசுமாட்டினை மர்ம நபர்கள் களவாடி உருத்திரபுரம் பொதுமையான அருகிலுள்ள பாலடைந்த கட்டடத்திற்குள் வைத்து இறைச்சியாக்கி விட்டு பசுமாட்டின் தலை மற்றும் தோள்களை விட்டு சென்றுள்ளனர். சுமார் 80,000 ரூபாய் பெறுமதிக்கு மேலான குறித்த பசுமாடு தற்சமயம் பால் தருகின்ற நிலையில் இறைச்சியாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் உரிமையாளர் அண்மைய நாட்களாக ஆடு மாடு கோழிகள் என்பன தொடர்ச்சியாக களவாடப்பட்டு வருவதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். பயணக்கட்டுப்பாடுகளை நீடிக்கும் முடிவு எவ்வாறு எடுக்கப்படும்? இந்த வார இறுதியில் பெறப்படும் PCR சோதனைகளின் முடிவுகளின் அடிப்படையிலேயே பயணக்கட்டுப்பாடுகளை நீடிப்பதா அல்லது நீக்குவதா என்ற முடிவு எடுக்கப்படும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்த்தன தெரிவித்தார். கொரோனாவின் 3வது அலையை கட்டுப்படுத்த விதிக்கப்பட்ட பயணக்கட்டுப்பாடுகள் ஜூன் 7 அன்று நீக்கப்படவிருந்தாலும் அது 14ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டு மேலும் ஜூன் 21ஆம் திகதி வரை நீடித்திருந்தது. இது அந்த வாரத்தின் இறுதியில் பெறப்படும் PCR பரிசோதனை முடிவுகளுக்கு ஏற்ப முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான முடிவுகளில் சுமார் 2300 முதல் 2800 வரை பாதிப்புகள் இருக்கும். இதேவேளை நேற்று நாட்டில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2361ஆக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதில் கம்பகா மாவட்டத்திலேயே அதிக எண்ணிக்கையில் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயணத்தடையின் போது வீதி விபத்தில் படுகாயமடைந்த நபர். மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கல்முனை பக்கமிருந்து மட்டக்களப்பு நோக்கி மோட்டார் சைக்கிள் பயணித்துக் கொண்டிருந்த வேளை துவிச்சக்கர வண்டியொன்றில் பயணித்த நபர் வீதிக்கு குறுக்காக செல்ல முற்பட்ட போது இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மருதமுனியைச் சேர்ந்த 19 வயதுடைய அப்துல் கமீட் ராசிக் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த களுவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அமெரிக்காவில் மேலும் ஒரு கொரோனா தடுப்பூசி 90.4% செயல்திறன் கொண்டது என நிறுவனம் அறிவிப்பு. அமெரிக்காவில் பைசர், மாடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆகிய 3 தடுப்பூசிகள் அவசரகால பயன்பாடு என்ற அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நோவாவேக்ஸ் என்ற நிறுவனம் கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ளதாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவில் சுமார் 29,960 பேரிடம் பரிசோதனை செய்யப்பட்டதில் மிதமான கடுமையான நோயிலிருந்து 100% பாதுகாக்கும் என்றும் 90.4% செயல்திறன் கொண்டது என்றும் உருமாற்றம் அடைந்த கொரோனாவிற்கு எதிராக சிறப்பாக செயல்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தடுப்பூசிக்கான தேவை பல மடங்கு குறைந்துள்ளது. ஆனால் பல நாடுகளில் அதற்கு கிராக்கி உள்ளது. எனவே அமெரிக்க மருந்து கட்டுப்பாட்டு துறையின் அனுமதி கிடைத்தவுடன் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு அதை விற்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தடுப்பூசியை இருப்பு வைப்பதும் எடுத்துச் செல்வதும் சுலபம் எனவும் நோவாவே தெரிவித்துள்ளது. இந்த தடுப்பூசியை இந்தியாவில் சீரம் இந்தியா நிறுவனம் தயாரிக்கும் என கூறப்படுகிறது. 2021ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் அனுமதி பெற்று விடுவோம் என்றும் காலாண்டு இறுதியில் மாதத்திற்கு 10 கோடி டோஸ்களும் ஆண்டு இறுதி காலாண்டில் ஆண்டிற்குள் மாதத்திற்கு 15 கோடி டோஸ்கள் தயாரிக்க முடியும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் சீராம் இன்ஸ்டிடியூட் ஆப் இந்தியா நோவா வொர்க்ஸ் தடுப்பூசியை தயாரிக்கும் உரிமையை பெறும் என தெரிகிறது. நான் தடுப்பூசி போட்டுட்டேன், நீங்களும் போட்டுக்கோங்க. நடிகர் ஜோகி பாபு வேண்டுகோள். இந்தியாவில் கடந்த 2 மாதங்களாக வேகமாக பரவி வந்த கொரோனா தொற்றின் 2வது இலை தற்போது படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் தடுப்பூசி போடும் பணி கடந்த ஜனவரி மாதம் முதல் நடைபெற்று வருகிறது. அரசியல் பிரபலங்களும் சினிமா நட்சத்திரங்களும் தடுப்பூசி போட்டுக்கொண்ட புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தமிழ் திரையுலகில் முன்னணி நகைச்சுவை நடிகராக விளம்பரம் யோகி பாபு தற்போது கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளார். அப்போது எடுத்த புகைப்படத்தை ட்விட்டரில் பகிர்ந்துள்ள அவர் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறும் பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார். நடிகர் ஜோகி பாபு கைவசம் விஜயின் தளபதி 65, அஜித்துடன் வலிமை, சிவகார்த்திகேயனுடன் டாக்டர் மற்றும் அயலான், டக்கர், பேமாமா, அரண்மனை திரி போன்ற படங்கள் உள்ளன.